ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்மணஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மெதுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம மெதுவடை தாங்க செஞ்சுருந்தோம். அதுக்கு ஆல்ரெடி உளுத்தம் பருப்பு ஊற வச்சு ஆட்டி எடுத்தாச்சு. அது கூட வந்து ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக இருந்துச்சு, நாலஞ்சு பச்சை மிளகா பொடிசாக இருந்துச்சு, மாவில் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா மாவு கம்மியாக பார்க்குறீங்க, ஆல்ரெடி ரெண்டு ஷிஃப்ட்டு ஓடிடுச்சிங்க. சரி, நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுக்கலை. நீங்கள் வடை போடும்போது உங்களுடைய கை வந்து நம்ம தண்ணியை நினச்சிக்கிட்டு நீங்கள் மாவு எடுத்து உருட்டி போட்டிங்கன்னா வடை நல்லா சூப்பராக வரும். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இப்போது நல்லா எண்ணெய் காஞ்ச எண்ணெய் வந்து நீங்கள் வடை தட்டி போடும்போது உங்களுக்கு நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்துடும். உளுத்தம் பருப்பு வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி உளுத்தங்கஞ்சி, உளுத்தம் பருப்பு வடை, உளுந்தங்களி இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிடலாம். அங்கே பாருங்கள், நல்லா வடை வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஆயில் ஃபில்டர் மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில், அதுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள பாத்திரத்தில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வடிகட்டிடும். உங்களுக்கு என்ன அதிக அளவு இருக்காது. நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.